பேரன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தினுடைய மனிதர்கள் அனைவரும் நிம்மதியாகவும் சிறந்த முறையிலும் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்த மனிதர்களை படைத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி தூதர்களை அனுப்பினான். அவர்களை செம்மைப்படுத்தி சீர்திருத்த வேண்டுமென்றால் அதற்காக அவர்களை எப்படி கண்காணிப்பது என்பதை ரப்புல் ஆலமீன் இந்த மனிதர்களுடைய மண்டைக்கு உரைக்காத முறையில் மிக அற்புதமான ஒரு வழியை கையாண்டார். அது என்னவென்றால், படைத்த அல்லாஹுவை பயப்படுவது, நாளை மறுமையில் நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம் என்பதை பயப்படுவது. இந்த இரண்டு பயமும் இந்த இரண்டு அச்சமும் அவனிடத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் தான் எந்த பாதையில் செல்கின்றோம், அந்த பாதை சரியா தவறா நியாயமா அநியாயமா என்பதை அவன் கவனித்து தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்ள முடியும். குர்ஆனுடைய 6666 ஆயத்துக்கள் இருக்கின்றன. இதில் சட்டம் போட்டு திருத்த வேண்டிய ஆயத்துக்கள் எத்தனை தெரியுமா? ஒரு மனிதனுக்கான சட்டம் இயற்றி திருத்த வைக்கும் ஆயத்துக்கள். திருடினால் கையை வெட்டுவது, ஜினா செய்தால் அவனுக்கு கசையடி கொடுப்பது அல்லது மரண தண்டனையை கொடுப்பது, இதுபோன்று சட்டத்தின்படி திருத்தக்கூடிய ஆயத்துக்கள். தொழுகை, ஜகாத், ஹஜ் இதனுடைய சட்டங்கள், வுது குளிப்பு இதனுடைய சட்டங்கள், ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்குமான மொத்த சட்டங்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆயத்துக்கள் மொத்தமே 500 தான். 6666 ஆயத்துக்களில் 500 ஆயத்துக்கள் போனால் மீதி 6000 மேற்பட்ட ஆயத்துக்கள், இவைகள் அனைத்துமே மனிதனை நல்வழிப்படுத்தக்கூடிய ஆயத்துக்கள், மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய ஆயத்துக்கள், மனிதனை மறுமையின்பால் இழுக்கக்கூடிய ஆயத்துக்கள், அல்லாஹ்வுடைய படைப்பை பற்றி மனிதனுடைய சிந்தனையை தூண்டிவிடக்கூடிய ஆயத்துக்கள். ஒரு ஆயத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுகின்றான், இந்த உலகத்திலே இந்த மக்களுக்காக வேண்டி நீங்கள் வாதிடுவதற்கு வந்து கொண்டிருக்கின்றீர்களே, இந்த உலகத்திலே இவர்களுக்காக வேண்டி நீங்கள் வாதிடுவதற்காக வந்து நிற்கின்றீர்களே, இந்த உலகத்தில் இவர்களுக்காக வேண்டி வாதாட வந்து விட்டீர்கள். நிர்மலான ஒரு பேராசிரியை பிடித்த உடனேயே அதற்காக வேண்டி ஆளுநர் உடனடியாக வாதாட வருகின்றார். எங்கோ ஒரு இடத்திலே நடந்த தவறுகளுக்காக வேண்டி இங்கு சப்பை கட்டு கட்டுவதற்காக வேண்டி வருகின்றீர்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளுக்கு நீங்கள் வாதாடுவதற்கு இங்கு வருகின்றீர்களே, இவர்களுக்காக வேண்டி நாளை மறுமையிலே வாதாடுவது யார்? அம்மைய கூணு அலையும் வக்கீலா, அங்கு வந்து வக்கீலாக நிற்பதற்கு உங்களிலே யாருக்கு அருகதை இருக்கிறது? முடியுமா? மறுமையில் உங்களுக்காக வேண்டி யாரால் வாதாட முடியும்? இது முஸ்லிம்களாகிய நமக்கு கேட்டு கேட்டு புளிச்சது மாதிரி இருக்குது. மறுமையை பத்தி அங்க வந்து நிக்கிறத பத்தி நீங்க ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, நமக்கு ரொம்ப லேசா தெரியுது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மக்கத்து மக்களை திருத்தியது இதன் மூலமாகத்தான் திருத்தினான். எப்படியோ இருந்து கொண்டிருந்த மக்கள், பெண்களை போதைப் பொருளாக வைத்துக் கொண்டிருந்தவர்கள், விபச்சாரத்தை பற்றி சட்டை செய்யாதவர்கள், கொலை கொள்ளை களவுகளை பற்றி அவர்களிடத்திலே என்னவென்றே தெரியாத அவர்களுக்கு அது மிகவும் துச்சம். இப்படி இருந்த மக்களை அல்லாஹ் நேரான வழிக்கு
அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய வழிக்கு கொண்டு வர செய்தானே, அது இந்த ஆயத்துக்களை வைத்துதான், சட்டங்களை வைத்தல்ல. இப்படி செய்தால் விட்டுவிடுவேன், இப்படி செய்தால் மரண தண்டனை என்று 500 ஆயத்துக்களும் இறங்கியது. அவைகள் அனைத்து மதீனாவில் இறங்கியது. மக்காவில் இருந்த 13 வருட காலங்களில் இப்படிப்பட்ட ஆயத்துக்களை அல்லாஹு தஆலா இறக்கவில்லை. முழுக்க முழுக்க மறுமையின் அச்சத்தை கொடுத்தான், அல்லாஹுவை பற்றி இறைச்சத்தை கொடுத்தான். எனவேதான் தண்டனைகள் கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் தானாக முன்வந்து நின்றார்கள். திருடி விட்டேன் என்று சொல்லும் பொழுது கையை கொண்டு வந்து முன்னால் வைத்தார்களே, ரசூலுல்லாஹ் வெட்டி கொள்ளுங்கள். ஜினா செய்தவுடன் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் முன் வந்து நின்றார்கள், ரசூலுல்லாஹ் எங்கள் மீது நீங்கள் மரண தண்டனையை விதியாக்குங்கள், அந்த சட்டத்தை அமலாக்குங்கள். இன்றைக்கு தவறுகளை செய்வது மட்டுமல்ல, அந்த தவறுகளை செய்துவிட்டு அதற்காக வேண்டி வாதிடக்கூடியவர்களாகவும், அந்த தவறு தவறல்ல சரிதான் என்று சொல்லக்கூடியவர்களாகவும் மனிதர்களை மாற்றி இருக்கின்றது என்றால், அதற்கு ஒரே காரணம் இவர்கள் அல்லாஹினுடைய அச்சம் இல்லாதவர்கள், மறுமையினுடைய அச்சம் இல்லாதவர்கள். இந்த உலகத்திலேயே தங்களுடைய வாழ்நாள் முழுக்க நாம் இருந்து விட போகின்றோம் என்று இவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். எனவேதான் இவர்களிடத்திலே நீதியை எதிர்பார்க்க முடியாது, இவர்களிடத்திலே நீதியை பேச்சளவிற்கு கூட எதிர்பார்க்க முடியாது. அநியாயம் அநியாயம் அநியாயம், அதை எந்த தூரத்திற்கு வேண்டுமானாலும் கொண்டு போய் செய்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே மிக அழகாக சொல்லுவான், நீதமாக இருங்கள், அது தக்வாவிற்கு மிக நெருக்கமானது, அது தக்வாவிற்கு மிக நெருக்கமானது. மறுமையை பற்றித்தான் அல்லாஹ் எச்சரித்தான், குடிக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குடிக்காதீர்கள். குடியை பற்றி சொன்ன உடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வருகிறது, இந்தியாவிலேயே மது அருந்துபவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்ம மாநிலம் தான், தமிழ்நாடு தான். அதிலும் ஏறத்தாழ 60% பேர் 13 வயசிலிருந்து 25 வயதிற்கு உட்பட்டவர். நீங்க போய் டாஸ்மார்க்கு முன்னால நின்னு பார்த்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்களா போய் வாங்கி குடிச்சுட்டு இருப்பாங்க. முஸ்லிம்களும் இதில் விதிவிலக்கல்ல. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அதிகமான விபத்துகளில் ஏறத்தாழ 1 மணி நேரத்திற்கு 15 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். இந்த நாட்டில் 1 மணி நேரத்திற்கு 15 பேர் தற்கொலை செய்கின்றார்கள் என்றால் 50% தற்கொலை இந்த மதுவினால் தான் நிகழ்கிறது, சாராயத்தினால். அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு என்ன சொல்லுகின்றார் தெரியுமா? நீங்கள் ஒரு தடவை குடித்தால் 40 நாட்களினுடைய தொழுகை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. முடாக்குடியினை பத்தி பேச்சே கிடையாது, முடாக்குடியினை திருத்த முடியாது, அவன் எங்க இருக்கானே தெரியாது, அவனுக்கும் தொழுகைக்கும் சம்பந்தம் இருக்காது. அதனால அவன் என்ன நினைப்பான், 40 நாள் தொழாட்டா, தொழுகையை ஏற்றுக்கொள்ளாட்டா இருக்கு. நம்ம தொழுதாதானே முதல்ல, அது ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்காம இருக்கிறதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது தடவை சொன்னார்கள், மீண்டும் அவன் குடித்தால் மீண்டும் 40 நாட்கள் தொழுகை ஏற்கப்படாது. 3வது தடவை சொல்கின்றார்கள், மீண்டும் அவன் குடித்தால் மீண்டும் 40 நாட்கள் தொழுகை ஏற்கப்படாது என்று சொல்லிவிட்டு 4வது தடவை சொல்கின்றார்கள், மீண்டும் அவன் குடித்தால் ரதகத்துல் ஹபால் என்ற நரகினுடைய பானம் அவனுக்கு புகட்டப்படும். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், ரதகத்துல் ஹபால் என்றால் என்ன? நபி அவர்கள் சொன்னார்கள், நரகவாசிகளினுடைய சீல் சலம் என்று சொன்னார். நரகவாசிகளின் சீல் சலம் அவனுக்கு புகட்டப்படும். இந்த மர்மையினுடைய அச்சம் இருப்பதன் காரணமாகத்தான் இதோ இங்கே நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்களே, இது போன்ற ஏனைய பள்ளிவாசல்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார்களே, ஜுமாவிலே கூட்டம் கூட்டமாக வருகின்றார்களே. அல்லாஹ் இந்த உம்மத்தை மதுவிலிருந்து பாதுகாத்து வைத்திருக்கின்றானே, என்ன காரணம்? மர்மையினுடைய அச்சம், நரகத்தினுடைய பயம், அல்லாஹ்விற்கு முன்னால் போய் நிற்க வேண்டும் என்ற அச்சம். இல்லை என்றால் அரபுகளை விட முடாக்குடியவர்கள் இந்த உலகத்திலே இல்லை, அதுபோன்று முஸ்லிம்களை விட முடாக்குடியவர்கள் இந்த உலகத்தில் இருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு வியாபாரம் செய்யும் பொழுதும் வட்டி எனக்கு கூடாது என்று நாம் அச்சப்படுகின்றோமே, எதன் காரணமாக? நாளை மறுமையில் அல்லாஹ் முன்னால் போய் நிற்க வேண்டும். இந்த ஹராமை தின்றதன் காரணமாக ரப்பு என்னை தண்டித்து விடுவான் என்ற பயம். இன்றைக்கு உலகத்தில் இவைகள் எல்லாம் அற்றுப்போய்விட்டது.
நீங்கள் எதை வைத்து திருத்துவீர்கள்? நாட்டில் நடைபெற்ற மிகப்பெரிய துக்ககரமான ஒரு சம்பவம், உலகம் முழுவதிலும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கக்கூடியது. காஷ்மீரினுடைய கத்துவா என்ற ஒரு கிராமம், அதில் இருக்கக்கூடிய ஹிரா என்ற ஒரு நகர்பகுதி என்ற ஒரு சிறிய பகுதி, அதற்கு ஹிரா நகர் என்றே பெயர். அங்கு சஞ்சீவராம் என்ற கோயிலுடைய தர்மகர்த்தா இருக்கின்றார். 90% இந்துக்களும் கொஞ்சம் போல பழங்குடி முஸ்லிம்களும் வாழக்கூடிய கிராமம், பக்கர்வால் என்ற சமூகத்தை சார்ந்த பழங்குடி சமூகம். அதில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அவர்கள் நாடோடிகள், குதிரைகளை மேய்ப்பார்கள், ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள். காஷ்மீரிலே வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கும் அங்கு இருக்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் இமயமலை தொடர்களிலே பயணங்களை லேசாக்குவதற்கு குதிரைகள் பயன்படும். அந்த குதிரைகளின் மூலம் அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருப்பார்கள். கிடைப்பதை வைத்து அவர்கள் கூட கஞ்சியோ குடித்துக் கொள்வார்கள். ஈசுப் குஜ்வாலா என்ற ஒரு மனிதருடைய பிள்ளை ஆசிஃபா, அவரை பற்றிய துயரம்தான் இன்று உலகெங்கிலும் உலுக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சஞ்சீவராம் இவன் என்ன செய்து வைத்திருந்தான் என்றால், இந்துக்களுக்கு முஸ்லிம்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பகைமை தீயை முட்டிக் கொண்டிருந்தான். எந்த அளவிற்கு என்றால், ஒரு முஸ்லிம் சஞ்சீவராமை பார்த்து விட்டால் கைகாலெல்லாம் ஆடிவிடுமா, அந்த அளவிற்கு மிகவும் கொடூரமான மனம் படைத்தவன். ஜனவரி 4 இவன் யோசிக்கின்றான், ஏதாவது ஒரு முறையில் கொஞ்சம் போன்று இருக்கக்கூடிய இந்த முஸ்லிம்களை இந்த ஊரை விட்டு துரத்தி விட வேண்டும், இனிமேல் இவர்களை வைத்துக் கொண்டிருக்க கூடாது. இவனுக்கு கீழே RSS ஊழியர்களும் இந்துத்துவாவினுடைய சித்தாந்தம் கொண்டவர்களும் ஒரு பெரும் படையாக இருக்கின்றார்கள். தன்னுடைய மருமகனிடத்திலே சொல்லுகின்றான், ஜனவரி 8 ஜனவரி 7 தன்னுடைய மருமகனை அழைத்து சொல்லுகின்றான், இந்த ஆசிஃபாவை நீ எப்படியாவது கடத்தி கொண்டு போயிடு, பின்னால் வரக்கூடியதை நான் பார்த்துக்கிறேன். மருமகன் அவனுடைய ஃப்ரெண்டு ஒருதான், அவனுடைய பேர் மண்ணு. இந்த மருமகனும் மருமகனுடைய பேர் சோகம். இந்த சோகமும் மண்ணும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. ஜனவரி 8 அந்த பிளானுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பிளானின் படி ஜனவரி 9 பக்கத்தில் இருந்த பஜாருக்கு போய் கொஞ்சம் தூக்க மாத்திரைகளும் போதை மாத்திரைகளையும் வாங்கி வருகின்றார்கள். போதை மாத்திரைகளும் அதற்குள்ளே கஞ்சா அபின் போன்றவைகளையும் சேர்த்தே வாங்கி வருகின்றார்கள். வாங்கி வந்து ரெடியா வச்சுக்கிறாங்க. ஜனவரி 10 ஆசிஃபாவை பிடித்துக் கொண்டு போய் என்று சொன்னதற்கு காரணம், சஞ்சீவராமினுடைய வீட்டிற்கு பின்னால் தான் இந்த ஆசிஃபா 8 சிறுமி யூசுப் குஜ்வாலாவினுடைய மகள், அவளுக்கு பள்ளிக்கூடம் என்றாலே என்னவென்று தெரியாது. எந்த கள்ளம் கபடமும் மற்றவள் தன்னுடைய குதிரையை மேய்த்துக் கொண்டிருப்பாள். குதிரை என்றால் அவளுக்கு உயிர். ஜனவரி 10 அந்த குதிரை எங்கோ தூரமாக சென்று விட்டது. அதை தேடிக்கொண்டு அவள் வருகின்றாள். வழக்கம் போன்று நாம் இங்குதானே மேய்ப்போம், இந்த இடத்தை சுற்றி பார்ப்போம் என்று ரசானா என்ற அந்த காட்டு பகுதியிலே அவள் சுற்றி கொண்டே வருகின்றாள். இவ்விருவரும் பொறி வைத்தார் போன்று அவளை அழைக்கின்றார்கள். ஆசிஃபா, உன்னுடைய குதிரையை காணவில்லையா? அந்த குதிரையை நாங்கள் கண்டுபிடித்து தருகின்றோம், எங்களோடு வா, நாங்கள் அதை தருகின்றோம் என்று சொல்லி 2 பிடிச்சிட்டு வந்து சஞ்சீவராமினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த கோயில் கருவறைக்குள்ளே அவளை கொண்டு சென்று உள்ளே தள்ளிவிடுகின்றார். ஜனவரி 10 இரவு 12:30 அந்த சின்ன குழந்தை, அவளுக்கு போதை மருந்தை உள்ளே கொடுக்கின்றார்கள். கீழே பாலித்தீன் பையை விரிக்கின்றார்கள். ரத்தம் கசிந்து விட்டால் தரையில் படுமல்லவா, அதை ஈஸியாக எடுத்து துடைத்து விட வேண்டும் என்பதற்காக வேண்டி பாலித்தீன் கவரை விரித்து அதுக்கு மேலே இவர்கள் சொகுசாக இருப்பதற்காக வேண்டி பாய் விரிக்கின்றார்கள். அனைத்தும் கோயில் கருவறையில் நடக்கின்றது. இந்த சிறுமியை அதன் மீது படுக்க வைக்கின்றார்கள். இவன் பார்க்கின்றான், இந்த கொடூரர்கள், இவள் போதையில் இருக்கின்றால் ஒரு சமயம் போதை தெளிந்து விட்டால் என்ன செய்வது என்று சொல்லி அவளுடைய காலை உடைக்கின்றார். பிறகு அவளை சீரழிக்கின்றார்.
ஜனவரி 10ஆம் தேதியிலிருந்தே தந்தை ஆசிஃபாவை தேடி அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார். அவருடைய குடும்பமே அந்த காட்டு பகுதியிலே தேடிக்கொண்டிருக்கின்றது, கண்டுபிடிக்க முடியவில்லை. கோயிலுக்கு பக்கத்திலேயும் வருகின்றார். சஞ்சீவராம் கோயிலை பூட்டி சாவியை வைத்துக் கொண்டு கோயிலில் யாரும் இல்லை என்று சொல்லிவிடுகின்றார். பிறகு ஜனவரி 11ஆம் தேதி ஈசு புஜுவாலா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ற. அந்த கம்ப்ளைண்ட நம்மூர் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி அதை தூக்கி அந்த பக்கமா ஓரமா போட்டுறாங்க. 11ஆம் தேதி இவர்களுக்கு ஞாபகம் வருகிறது, சஞ்சீவராமினுடைய பையன் விஷால் மீரட்ல படிச்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை நாம் அழைத்து வருவோம். அவனுடைய வயது 14 என்று பொய் சொல்கின்றார்கள். அவன் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறான், 19 வயதுக்கும் அதிகம் என்று போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல வெளிவருது. மைனர் பையன் சொல்லி தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக வேண்டி இந்த வழியை தேடுகின்றார்கள். அவனிடத்தில் சொல்லுகின்றார்கள், இப்படி வா, இங்க ஒன்னு மாட்டி இருக்குது, இவளை நாம் சீரழிப்போம் என்று அவனை அழைத்து அவன் வரும் வரைக்கும் காத்திருந்து, பிறகு அவன் ஜனவரி 12 அன்று வருகின்றான். 12 அன்று வந்து அந்த சிறுமியோடு தகாத உறவு வைக்கின்றான். போலீஸ்ல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. 11ஆம் தேதி கம்ப்ளைண்டையும் அவங்க எடுக்கல அப்படின்ன உடனே அந்த இன மக்கள் ஒன்றாக சேர்ந்து போராட ஆரம்பிக்கின்றார்கள். போராட்டம் பெரிதாக போகின்றது என்று பயந்ததுமே போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசரை நேர வந்து இவன் வந்து பார்க்கிறான். விஷால் பார்த்து 1.5 லட்சம் ரூபாய் காசு கொடுக்கணும், இந்த இடத்துல தான் இருக்கிறார், நாங்கள் தான் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நிலைமை எங்களுக்கு பாதகமாக போகாமல் சாதகமாக வருமாறு நீ பார்த்துக் கொள்ள வேண்டும். அவனும் சரின்னு காசை வாங்கிட்டு ஓகேன்னு விட்டுறான். பிறகு ஜனவரி 13ஆம் தேதி மீண்டும் அந்த சிறுமியை சீரழிக்கின்றார்கள் எல்லாரும் சேர்ந்து. அதற்கு பிறகு விஷால் இடத்திலே அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் சொல்றான், இதற்கு மேல் அவள் தாங்க மாட்டாள், அவளை கொன்று விடு, ஆனா கொல்றதுக்கு முன்னால நான் ஒரு தடவை சீரழிச்சுக்கிறேன். என்ன கொடூரமானவர்கள். அதற்கு பிறகு அந்த சிறுமியை அவர்கள் கொல்கின்றார்கள். எப்படி தெரியுமா? ஏற்கனவே கால் உடைக்கப்பட்ட சிறுமி, அவளுடைய முதுகுக்கு பின்னால் ஒரு கல்லை வைத்து முதுகில் இருந்து வயிற்று பகுதியை இரண்டு புறமும் அழுத்தி நெஞ்செலும்புகளை உடைக்கின்றார்கள். ஆனா மூச்சு போகாது, மூச்சு போகாத உடனே கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறான். நெரிச்சதற்கு பிறகு கழுத்தை நெரித்ததும் இல்லாமல் கோழியின் கழுத்தை திருவுவதை போன்று கழுத்து திருவுறோம், ஆனால் மூச்சு நிற்கின்றது. அதற்கு பிறகு வெளியே வந்து கல்லை எடுத்து அதனுடைய தலை மீது போட்டு உடைத்து அந்த சிறுமியை முற்றிலுமாக அழித்து விட்டு தூக்கி கொண்டு போய் ரசானா காட்டு பகுதியிலே ஜனவரி 14 அன்னைக்கு தூக்கி வீசினார். இவ்வளவு பெரிய கொடூரம் நடக்கின்றது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு யார்கிட்ட போகும்? அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர்கிட்ட தான் போகும். அவர் இங்க பார்த்தா அங்க பார்த்தா இல்ல 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 இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் காஷ்மீர் ஜம்முவினுடைய டிஐஜி உடனடியாக இதற்காக வேண்டி ஒரு ஸ்பெஷல் ஆபீசர் ஒருத்தரை போட்டு இதை உடனடியாக புலனாய்வு செய்யுமாறு அறிவுறுத்துகிறார். அவர் நேர ஸ்பாட்டுக்கு வரார். ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சிறுமியை தேடக்கூடிய செயலிலே அவர் ஈடுபடுகின்றார். ஜெகதீஷ் ராஜ் அப்படிங்கிற ஒரு அந்த காட்டு பகுதியிலே முதல்ல ஒரு பெண்ணை விசாரிக்கிறாங்க, அவன் தெரியலங்கிறான். ஜெகதீஷ் ராஜ் சொல்றான், இந்த இருவரும் சேர்ந்து மண்ணும் சோகமும் சேர்ந்துதான் ஆசிஃபாவை கோயிலுக்குள்ளே அழைத்து சென்றார்கள், நான் பார்த்தேன், ஐ விட்னஸ். அதற்கு பிறகுதான் நிலைமை சூடு பிடிக்கிறது. உள்ளே போய் பார்க்கின்றார்கள், அங்கே இல்லை. இந்த நேரத்தில் ஜனவரி 17 இவர்கள் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஜனவரி 17ஆம் தேதி விஷயம் வெளியே தெரிகிறது. ஆசிஃபாவை ரசானா காட்டினுடைய பகுதியிலே அவர்களுடைய உறவினர்களே பார்க்கின்றார்கள், அந்த ஜனாசாவை எடுத்து வருகின்றார்கள். இதற்கு பிறகுதான் உலகத்திற்கு தெரிய வருகின்றது இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது.
ஜனவரி 17 தேதி இவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள். 10 தேதியிலிருந்து 17 தேதி வரைக்கும் இதற்கு ஆகின்றது. அதற்கு பிறகு விசாரணையில் இன்னும் மெருகேற்றி இதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அந்த போலீஸ் ஆபீசர், அவரும் ஒரு இந்து, மிகவும் தீர்மானமாக தீவிரமாக இதிலே முயற்சி செய்கின்றார். நேர கோயிலுக்குள்ள வராரு. வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா பொருள்களையும் அவர் சர்ச் பண்றாரு. அதில் ஆசிபாவினுடைய முடிகள் கிடைக்கிறது. ஆசிபாவினுடைய ஒரிஜினல் முடியையும் இந்த முடியையும் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்குதான் ஆசிபா வைக்கப்பட்டிருக்கிறார். பிறகு இவர்களிடத்திலே உண்மையை அவர்களுடைய வாயிலிருந்தே கக்க வைக்கின்றார்கள். இப்படி இப்படி எல்லாம் நாங்கள் சீரழித்தோம் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் உடல் கூறு ஆய்வும் மிக தெளிவாக சொல்கிறது, இவர்கள் இந்த அளவுக்கு எல்லா வேலையும் செய்யறாங்க. குற்றப்பத்திரிகை ரெடி. இந்த வழக்கை தீபிகா சிங் என்ற ஒரு இளம் வழக்கறிஞர் பெண், அவளும் ஒரு பண்டிட், அவர் அதை கையில் எடுக்கின்றார். எடுத்து இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வதற்காக வேண்டி கோர்ட்டுக்கு போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்ந்து கோர்ட்டிலே ஜம்முவினுடைய இந்து வக்கீல்கள் அத்தனை பேரும் கோர்ட்டின் வாசலில் நின்று மறுக்கின்றார்கள், உள்ளே விடாமல் தடுக்கின்றார்கள். தீபிகா சிங்குக்கு மிரட்டல் விடப்படுகிறது. இந்த கேஸ்ல நீ ஆஜரானா உன்னையும் நாங்கள் கற்பழிப்போம், கொலை செய்வோம். என்ன ஒரு நாடு! இத்தனையும் மீறி அதற்கு பிறகு கோர்ட்டில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நிலைமைகள் ஊருக்கு தெரிகிறது. இது நடந்தது எப்போ? ஜனவரியில், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னமும் அதற்கு பல்வேறு விதமான தடைகள். ஏப்ரல் வரைக்கும் ஜம்மு காஷ்மீர்ல மிகப்பெரிய போராட்டங்கள் நடக்கிறது. யாசின் மாலிக்குடைய தலைமையிலே JKLF மிக பெரும் போராட்டத்தை அறிவிக்கிறது. கடையடைப்புகள் நடைபெறுகின்றன. எதற்குமே பிரதமர் நரேந்திர மோடி வாயை திறக்கவில்லை. தமிழ்நாட்டில் அடித்த அடி கோபேக் மோடிக்கு பிறகுதான் வாயை திறந்து சொல்கின்றார், இந்தியாவினுடைய மகள்கள் காப்பாற்றப்படுவார்கள் எல்லாம் சொல்லுவார்கள். நாம் இதை கேட்டோம். ஆனால் ஆசிபா மட்டும்தான் குற்றவாளியா? ஆசிபா மட்டும்தான் நோக்கமா இவர்களுக்கு என்றால் இல்லை. ஆசிபாக்கள் என்பது அறிகுறிகள். இந்தியாவினுடைய மகள் என்று இன்றைக்கு உச்சாணியிலே வைத்து ஊடகங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இது ஆசிபாவோடு போய்விடக்கூடியது அல்ல. என்னுடைய அன்பர்களே, நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். சஞ்சீவராமனுடைய கையில் கிராமத்தினுடைய அதிகாரம் இருந்தது. அங்கிருந்து முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று அவன் கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டான். ஒரு நேரத்தில் 2002 மோடியினுடைய கையில் குஜராத்தினுடைய ஆட்சி இருந்தது. குஜராத்திலிருந்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று போரிட்டான். இவர்களுக்கு இந்துத்துவாவினுடைய ஆட்கள் பக்கபலமாக இருந்தார்கள். அவருக்கும் அதிகார மையங்கள் பக்கபலமாக இருந்தது. இவருக்கும் ஆயுதங்கள் பக்கபலமாக இருந்தது. அவருக்கும் ஆயுதங்கள் பக்கபலமாக இருந்தது. 2002 நடந்த அத்தனை படுகொலைகளும் மிக தீர்க்கமான விசாரணைக்கு பிறகு குற்றவாளி என்று தீர்ப்பு கூறப்படும் நிலையிலே கோர்ட்டில் வைத்து எந்த சாட்சியும் இல்லாமல் ஆக்கப்பட்டது. ஆசிபாவினுடைய வழக்கும் அப்படித்தான் ஆகும். பம்பாய் கலவரத்தில் குற்றவாளிகளை ஸ்ரீகிருஷ்ணா கமிஷன் எடுத்து சொன்ன போதும் கூட அதை இந்த நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாலேகான் சம்ஜோதா எக்ஸ்பிரஸினுடைய ரயில் குண்டு வெடிப்பிலே நாங்கள் தான் செய்தோம் என்று சுவாமி அசீமானந்தா ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்த பிறகும் கூட அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தையே காணவில்லை என்று சொல்கின்றார்கள். அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலத்தையே காணவில்லை. இன்டர்நெட்ல அடிச்சீங்கன்னா ஒப்புதல் வாக்கு மூலம் எத்தனை வேணாலும் எடுக்கலாம். அவர் கொடுத்தது இன்றும் அப்படியே இருக்கின்றது. நீதிபதி லோயா வழக்கிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, நீதிபதி லோயா தானாகவே தான் செத்தார், யாரும் கொலை செய்யவில்லை என்று வழக்கை இழுத்து மூடிவிட்டார்கள். அப்படி என்றால் இந்த நாட்டில் அவர்கள் இந்து ராஷ்டிராவை கொண்டு வருவதற்கு தீர்மானமாக களமிறங்கிவிட்டார்கள். இந்து தேசியம் என்பதை வரையறுப்பதற்கு அவர்கள் உடன் இறங்கிவிட்டார்கள்.
இதை எப்படி அவர்கள் அரசியல் கோட்பாடாக கொண்டு வந்தார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முதல் முதலாக வகுத்தவர் சாவர்கர். இவர் ஒரு சிற்பவ பார்ப்பனர். இந்தியாவை ஆள வேண்டும் என்றால் அது சிற்பவ பார்ப்பனர்கள் தான் ஆள வேண்டும் என்பது அவர்களுடைய சித்தாந்தம். தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, கீழ் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துவும் இங்கே ஆளக்கூடாது. இந்துக்களுக்கு தனி தேசம், முஸ்லிம்களுக்கு தனி தேசம். நான் சொல்லவில்லை, அவர்களுடைய சித்தாந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அதனை நோக்கிதான் இப்பொழுது அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 90 வருடங்களுக்கு மேலான உழைப்பிற்கு இப்பொழுது அவர்களுக்கு பலனளித்திருக்கின்றது. அவர்கள் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து கொண்டு அதிகாரத்தினுடைய மையத்தை தன்மையப்படுத்திக் கொண்டு அனைத்தையும் இவர்கள் சாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்களுடைய சித்தாந்தத்தில் இது ஒரு முக்கியமான பகுதி. இந்துக்கள் ஓங்கி இருக்க வேண்டும், முஸ்லிம்கள் அடங்கி கிடக்க வேண்டும். உங்களுக்கு நாடு கொடுக்கப்பட்டு விட்டது, போங்கள் பாகிஸ்தானுக்கு. இங்கே இருந்தால் நீங்கள் மூன்றாம் தர குடிமக்களாகத்தான் இருக்க முடியும். இதைத்தான் சஞ்சீவ் ராம் கத்துவாவிலே செய்தார், மோடி குஜராத்தில் இருக்கும் பொழுது செய்தார். இனி இவர்கள் இந்தியாவுக்கு செய்வதற்காக வேண்டி 2019 எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் அவர்கள் சொன்னார்கள், பிரிட்டிஷாரை எதிர்த்து நாம் விடுதலை போரிலே இறங்கக்கூடாது. நம்முடைய எதிர்ப்பு இங்கே அழிந்துவிடக்கூடாது, முஸ்லிம்களை கருவறுக்க வேண்டியிருக்கின்றது. இதையொட்டித்தான் 1925 ஹெட்கேவர் சாவர்கருடைய சித்தாந்தத்தின் மீதுதான் அவர் புனைகின்றார். புனேயிலே RSS உருவாக்குகின்றார். இருவருக்கு மத்தியிலே ஒரு சிறு வேறுபாடு, சாவர்கர் உடனடியாக அரசியலிலே இறங்க வேண்டும். ஹெட்கேவர் சொல்லுகின்றார், இல்லை, இந்து குடிமக்களை முழுமையாக மூளை செலவை செய்ததற்கு பிறகு நாம் ஆட்சியிலே இறங்குவோம், அரசியலிலே இறங்குவோம். இதுதான் கோல்வால்கருடைய சித்தாந்தமும் கூட. ஹெட்கேவர் RSS கட்டி அமைத்து இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் உருண்டோடி விட்டது என்பது உங்களுக்கு தெரியும். சாவர்கர் தன்னுடைய சித்தாந்தத்திற்காக வேண்டி இந்து மகாசபையினுடைய சேர்ந்து விட்டார். அவருடைய சித்தாந்தத்தை தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டு ஹெட்கேவர் RSS உருவாக்குகின்றார். அதற்கு தயார் செய்கின்றார். 1950 வரை கோல்வால்கர் முழுக்க முழுக்க அந்த RSS தூக்கி வளர்க்கின்றார். அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், எங்களுடைய எதிரிகள் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், கம்யூனிஸ்டுகள். இவர்களின் வகுப்புவாதம் முஸ்லிம்களுக்கு மட்டும் எதிரானதல்ல, இவர்கள் இந்த நாட்டுக்கே எதிரானவர்கள். எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன்னாவ் என்ற பகுதியிலே பிஜேபியினுடைய MLA ஒரு தலித் பெண்ணை கற்பழிக்கின்றார். தலித்தை தொடுவது தீட்டு என்கின்ற கற்பழிப்பது மாத்திரம். சிறுமி ஆசிபாவிற்கு நீதி கிடைக்க கூடாது என்பதற்காக வேண்டி ஜம்மு காஷ்மீரிலே ஹிந்து எக்தா மஞ்ச் என்று ஒரு பெரும் போராட்டத்தை அறிவிக்கின்றது. அந்த போராட்டத்தில் 2 BJP அமைச்சர்கள் கலந்து கொள்கின்றார்கள், காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். காங்கிரஸ் தலைவர்களை பற்றி வெளியிலே செய்தி வரவில்லை, காங்கிரஸ் தலைவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். நீங்கள் எங்கே போய் நீதியை கேட்டு நிற்பீர்கள்? யாரை நாம் ஆட்சியிலே வைத்து பாதுகாப்பது? எனவே இவர்கள் வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிப்பவர்கள், ஜாதிய கட்டுப்பாட்டை தூக்கி பிடிப்பவர்கள். அதற்கு முற்று முழுதான எதிரி, முதல் எதிரி இஸ்லாம். எனவேதான் இஸ்லாத்தின் மீது இவர்களுக்கு காழ்ப்புணர்ச்சி. இது ஆசிஃபாவோடு நிற்காது. காஷ்மீரில் இதுவரைக்கும் 70,000 பெண்கள் கூட்டு வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றனர். அங்கிருக்கின்ற பாதுகாப்பு படையினர் ஜம்முவினுடைய இந்துக்களுக்கு எப்படி தெரியுமா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரம்? தீவிரவாதிகளை எதிர்ப்பதற்காக வேண்டி அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கு பெயர் SPO, ஸ்பெஷல் போலீஸ் ஆபீசர். சஞ்சீவ் ராமும் அதில் ஒருவர். ஏற்கனவே அவர் அரசு உயரதிகாரி. அரசு உயரதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள்,
அதற்கு கூடவே சேர்ந்த அரசுக்கு துணை நிற்பவர்கள் எல்லோரும் இந்த மாயையிலே விழுந்து விட்டார்கள். தூக்கி எடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கின்றது. இந்த நேரத்தில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். இதை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் உள்ள பகைமையாக கொண்டு போய்விடக் கூடாது. நீங்கள் நினைக்கலாம், இங்க இருக்கக்கூடிய கவர்னர் ஒரு பேராசிரியனுடைய ஒளிநாடாவில் சிக்கிவிட்டார், எனவே அவர் பயப்படுவார் என்று. அதற்கெல்லாம் அவர்கள் பயந்தவர்கள் இல்லை, அதற்கு பயப்பட மாட்டார்கள். உன்னாவினுடைய நிகழ்ச்சி நடந்து ஆசிபாவினுடைய நிகழ்ச்சிக்கு பிறகு உலக நாடுகள் ஒன்று கூடக்கூடிய மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மோடி செல்கின்றார் என்றால் என்ன மனதைரியம் இவர்களுக்கு? 2002 நடந்த கலவரத்திலே, குஜராத்தினுடைய கலவரம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாஜ்பாய் நான் இனிமேல் உலக நாடுகளுக்கு மத்தியில் எப்படி முகம் காட்டுவேன் என்று சொன்னார். அந்த சிறு கூச்சம் கூட இவர்களுக்கு கிடையாது. நீங்கள் போராடலாம், வழக்கு தொடுக்கலாம், நீதிமன்றங்களுக்கு படியேறலாம், ஆனால் இவர்களை அசைக்க முடியாது. அசைக்க வேண்டும். அந்த அசைப்பதற்கு எப்படி நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றால், இதை இந்து முஸ்லிம்களினுடைய பிரிவினையாக எடுக்காமல், அநியாயம் செய்யப்பட்டவர்கள் ஒரு பக்கம், அநியாயம் செய்யக்கூடியவர்கள் ஒரு பக்கம், அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எப்படி ஆதரவாளர்கள் இருக்கின்றார்களோ அதுபோன்று அநீதம் செய்யப்பட்டவர்களுக்கும் ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள். இந்துக்கள் முஸ்லிம்கள் என்பதை நாம் விட்டுவிட வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரியும், குஜராத்திலே ஒரு தாழ்த்தப்பட்டவர் குதிரையை வாங்கி அதிலே சவாரி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு குதிரை வாங்குகின்றார், சவாரி செய்கின்றார். அடுத்த நாளே உயர் ஜாதி மக்களால் அவர் அடித்துக் கொல்லப்படுகின்றார். குதிரையை வாங்கி சவாரி செய்வதற்கு கூட ஜாதிய கட்டுப்பாடுகள் மிகவும் இறுக்கமாக இருக்கின்ற நாடு இது. தமிழ்நாட்டில் மட்டும் ஒன்றும் வேறு விஷயமாக நடந்து கொண்டிருந்தது என்று நினைக்காதீர்கள், இங்கும் அத்தகைய நிலைமைகள் எதிர்கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு எஸ் வி சேகர், ஹெச் ராஜா இவர்களை போன்றவர்கள் வெளியிடுகின்ற வார்த்தைகள் மிகவும் அபத்தமானவை. இந்த நாட்டினுடைய வெளியுறவு அமைச்சர், நிதியமைச்சர் என்ன சொல்லுகின்றார், இந்நாள் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன், இந்த சின்ன விஷயத்தை விட்டு தள்ளுங்க, சுற்றுலா பாதிக்கும். அருண் ஜேட்லி சொல்லக்கூடிய வாசகம். அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய பெண்கள் கூட இதை பற்றி ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிக்கவில்லை, அமைதியாக இருக்கின்றார்கள் என்றால் இவர்களுடைய சித்தாந்தம் எத்தனை கொடூரமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அநீதத்திற்கு எதிராக அநீதம் செய்யப்பட்டவர்களும், அநீதம் செய்யப்பட்டதற்கு ஆதரவானவர்களும், அநீதம் செய்யப்பட்டவர்களுக்கு ஆதரவானவர்களும் ஒன்றாக இணைந்து நாம் ஒரு பெரும் படையை திரட்டி இவர்களை எதிர்க்க வேண்டும். ஆனால் மிகவும் கேவலம் என்னவென்றால், முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளேயே பகைமையை உருவாக்கி கொண்டிருக்கின்றனர். இயக்க ரீதியான பகைமை, என்னுடைய இயக்கம் பெரியதா, உன்னுடைய இயக்கம் பெரியதா, என்னுடைய இயக்கம் இந்த வேலையை செய்ததா அப்படி வெளிவர வேண்டுமா, உன்னுடைய இயக்கம் செய்ததாக வெளிவர வேண்டும். மிகவும் போற்றி பாதுகாத்து இஹ்லாஸோடு இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டிருந்த தப்லீக ஜமாத்தில் இரண்டு பிரிவு எங்க போய் முட்டுகிறது? யாராவது மஸ்ஜிதிற்குள் வந்தால் முதல் கேள்வி, நீங்க அந்த பக்கமா அந்த பக்கமா? என்ன கொடுமை! ஒருவன் கருவறுப்பதற்காக வேண்டி கத்தியை வைத்துக் கொண்டிருக்கின்றான், நீங்கள் கத்திரிக்காய் சொத்தையா சொல்லையான்னு பாதில் உட்கார்ந்துருக்கிறீங்களா? இல்லை, நாமும் ஒன்றாக இணைய வேண்டும். நம்மோடு தோள் கொடுக்கக்கூடிய நண்பர்களையும் ஒன்றாக இணைத்துக் கொள்ள வேண்டும். சர்வதேச ரீதியிலான போராட்டமாக இதை வென்றெடுக்க வேண்டும். இல்லை என்றால் இவர்களை எதிர்கொள்வது மிக சிரமம். எதிர்வரக்கூடிய 2019 இதற்கு பதில் சொல்லும். அவர்களுக்கு இப்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலை பெரிதல்ல, அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது 2019 தான். அதில் அவர்கள் என்ன விளையாட்டுகள் வேண்டுமானாலும் விளையாடலாம், ஆனால் நாமும் நமது நண்பர்களும் ஒன்றிணைந்து
இந்த பாசிச சக்திகளை இந்த நாட்டில் இருந்து அடியோடு கருவறுக்க வேண்டும், முற்றிலுமாக அவர்களை இல்லாமலாக்க வேண்டும், நீதிமன்றங்களினுடைய படியேறி அவர்களை மிதிக்க செய்து அவர்களுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்க வேண்டும். இதற்காக வேண்டி நீங்கள் சூளுரைத்து ஒற்றுமையாக செயல்பட்டால் ஒழிய இவர்களை நாம் அணைக்க முடியாது. எனவே உங்களுக்கு கொடுக்கின்ற செய்தி, சென்ற ஜும்மாவிலும் சொன்னேன், இந்த ஜும்மாவிலும் நான் சொல்கின்றேன், 2019 தேர்தலுக்காக வேண்டி இப்பொழுதே நீங்கள் குடும்பத்தோடு தயாராகுங்கள். வாக்காளர் பட்டியலை சரிபாருங்கள். மிக தீர்க்கமாக இருங்கள். யாரை கொண்டு வரக்கூடாது என்பதிலே உங்களுக்கு எதிராக இன்னொரு முஸ்லிம் கூட நிறுத்தி வைக்கப்படலாம். புறக்கணியுங்கள். சொந்த சகோதரனாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஆதரவளிக்காதீர்கள். எது மதச்சார்பற்ற நிலையில் உறுதியாக இருக்குமோ அந்த கட்சியை கொண்டு வருவதற்கு நீங்கள் முனையுங்கள். அதற்காக வேண்டியுள்ள முன்னெடுப்புகளை இப்பொழுதே தொடங்குங்கள். 2019 என்பது மிகவும் தூரமான ஒன்றல்ல. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாட்டை பாதுகாப்பானாக, முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, உலக முஸ்லிம்களை பாதுகாப்பானாக, கெட்ட ஆட்சியாளர்களிடமிருந்து நம்மை விடுவிப்பானாக. வா ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.